ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யால் ஐசிடி சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது HTML ஹெடிங்ஸ். HTML ஹெடிங் ஆறு வகையாக காணப்படுது. H1 தொடக்கம், H6 மட்டும். H1லேருந்து H6க்கு ஹெடிங் வந்து நாங்கள் டைப் பண்ணி கொண்டு போகிறக்க, H1 வந்து பெரிய ஹெடிங்காகவும் H6 வந்து சைஸில் சின்னனாகவும் காணப்படும். இப்போ வந்து ஹெடிங் டெக்ஸ்ட் எழுதி கொள்வதற்கு நோட் பேட் ப்ளஸ்ஸை ஓப்பன் பண்ணி கொள்ளுவோம். நான் இப்போ ஃபைலில் போய் சேவ் ஆஸை கொடுத்து டெஸ்க்டாப்பில் HTML அந்த ஃபைலில் வந்து இந்த ஃபைலை நான் ரீநேம் பண்ணி சேவ் பண்ண போகிறேன். ஃபைல் 1.html என்று சொல்லி இங்கே .html என்ற எக்ஸ்டென்ஷன் வந்து கட்டாயமானதாக வந்து காணப்படுது. அதுக்கு பிறகு எங்களோட HTML டெக்ஸ்டை வந்து நாங்கள் ஒன்றொன்றா எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆங்கிள் ப்ரெக்கெட் ஸ்டார்ட் பண்ணி HTML ஆங்கிள் ப்ரெக்கெட் க்ரோஸ் பண்ணணும். அதே மாதிரி HTML டெக்ஸ்ட் எழுத தொடங்கின உடனே அதை முடிக்கவும் பழகி கொள்ளுங்கள். /HTML HTML டேக்குக்கு பிறகு ஹெட் டேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஹெட் டேக்குக்குள்ளே வந்து டைட்டில் டேக்கை ஸ்டார்ட் பண்ணி டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். வெப் ப்ரௌசரோட டைட்டில் நேமாக வந்து நாங்கள் HTML ஹெடிங்ஸ் என்றதை வந்து இப்போ கொடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணினதுக்கு கீழே பாடி டேக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாடி டேக்குக்குள்ளே தான் வந்து நாங்கள் ஹெடிங்குக்குரிய சகல ப்ராப்பர்ட்டிஸும் எழுத போகிறோம். பாடி டேக்கை ஸ்டார்ட் பண்ணி உடனே பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு பாடி டேக்குக்குள்ளே போயிட்டு இப்போ நாங்கள் ஹெடிங் டேக்ஸ் வந்து எழுத போகிறோம். ஹெடிங் டேக் வந்து ஒன்று தொடக்கம், H1 தொடக்கம், H6 மட்டும் இருக்குது. H1 வந்து சைஸில் பெரிய ஹெடிங்காக எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ இங்கே வந்து ஹெடிங் 1, திஸ் இஸ் HTML ஹெடிங் 1. அதே போல் நாங்கள் H1லேருந்து H6 மட்டும் ஹெடிங்கை டைப் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் டைப் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த லைனில் வச்சுக்கொண்டு Ctrl+D-யை உங்களுக்கு எத்தனை தரம் வேணுமோ அத்தனை தரம் ப்ரெஸ் பண்ணினீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக கொப்பியாகி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் போய் அதில் சின்ன எடிட்டிங் வேலையை செய்தால் சரி. H1, H2, H3, H4, H5 H6 மட்டும் அதை எடிட் பண்ணி கொள்ளுங்கள். எடிட் பண்ணி முடித்ததன் பிறகு எல்லா டேக்கையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். HTML ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறீங்களா, ஹெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறீங்களா, அதே மாதிரி டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கிறீங்களா, அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் செக் கொண்டு பண்ணி கொள்ளுங்கள். நான் வந்து HTML இந்த கோடிங் வந்து நோட் பேட் ப்ளஸ்ல செய்கிறதுன்ற நோக்கம் வந்து நோட் பேட் ப்ளஸ்ல எங்களோட எரர்ஸை வந்து ஈஸியாக நாங்கள் ஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் HTML கோட்ஸை பாருங்கள், ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. நாங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அப்போ நாங்கள் ஈஸியாக எங்களோட எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். ஒரு டேக்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம்னா எங்களுக்கு அது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி வேறு ஒரு கலரில், அதாவது ரெட் கலரில் வந்து காண்பிக்கப்படும். அந்த இடத்துல நாங்கள் வடிவை ஒப்சர்வ் பண்ணி என்ன பிழை விட்டுனாங்கன்றதை கண்டு எங்களோட எரர்ஸை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். டெஸ்க்டாப்புக்கு போய் என்ற ஃபோல்டரில் HTML என்ற ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் ஃபைலுக்குள்ளே போய் file1.html என்ற ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி நாங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இங்க H1ல இருந்து H6 வரைக்குமான ரிசல்ட்ஸ் பார்க்கக்கூடியதா இருக்கு. H1 வந்து பெரிய ஹெடிங்காகவும் H6க்கு வரும்போது அது சரியான சின்னனான ஹெடிங் சைஸாகவும் வருது. மிக இம்பார்ட்டண்டான ஹெடிங்ஸ் நாங்கள் பயன்படுத்தியக்குள்ள H1-ஐ பயன்படுத்தலாம். எங்களுக்கு ரேயாராக வந்து பயன்படுத்துகிற ஹெடிங்ஸுக்கு H6-ஐ வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ஓர்டரில் எங்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்த HTML ஹெடிங் டெக்ஸ்டில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.